நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நான் நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Fill them with your success, bury them with your smile. கேபி நம்பர் ஒன் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 360 ஃபாஸ்ட்டாக க்ளூவால் போடுறது எப்படி. 360 என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூணு க்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா சர்ற அப்படின்னு சுற்றிட்டு போடுவாங்க. அந்த க்ளோவில் பார்த்தீங்கன்னா எப்படி போடுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வாசியில் கிடைக்கிற ரூம் கார்டை பார்த்தீங்கன்னா சும்மா வைக்காமல் நம்மளை வந்து கண்டிப்பாக சண்டைக்கு இழுப்பாக ரூம் கார்டு யூஸ் பண்ணி அதை வந்து எப்படி நம்ம வந்து சிட்டப் க்ளோவில் எல்லாம் போட்டு வேறு லெவலில் மாற்றுது அப்படின்னு பார்த்துலாம். ஒரு மூணே மூணு தான். ஃபஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி. சென்சிட்டிவிட்டி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுவீங்க அந்த குளுவால வந்து இது பண்ணிட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரொட்டேட் அடிப்பீங்க. ரொட்டேட் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து 360 அப்படியே சுற்றி மூணு குளுவால் விழுவும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா கேப் உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வச்சுக்கோங்க, 100 விட்டு குறைக்கே குறைக்காதீங்க. நீங்கள் வந்து சிட்டப் க்ளூவால் போடணும்னா, சிட்டப் க்ளூவாலில் 360 ஃபாஸ்ட்டாக போடணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 100 விட்டு கண்டிப்பாக குறைக்கவே கூடாது. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சுடி தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சுடி ரொம்ப பெரிய ரோல் வந்து அதுக்கு இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கை வந்து கரெக்டாக அந்த கரெக்டாக அந்த சிட்டப் பட்டன் க்ளோவல் பட்டன் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம சிட்டப் பட்டன்லேருந்து பார்த்தோம்னா, சிட்டப் பட்டன் பார்த்தீங்கன்னா அந்த ஜம்ப் பண்ணுறோம்லாம், ஜம்ப் பண்ணுற பட்டனுக்கு கீழே வச்சுக்கோங்க கரெக்டாக. ரொம்ப கீழே வச்சிடாதீங்க. நான் இப்போ எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா செஞ்சு காமிக்க, எவ்வளவு சைஸில் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஜம்ப் பட்டன் கீழே வச்சாதான் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிட்டு சடக்குன்னு உட்காந்து பார்த்தீங்கன்னா க்ளோவில் வந்து டப்புன்னு போட முடியும். ஒரு 100% சைஸில் வச்சுக்கோங்க, பெருசாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சிட்டப் க்ளோவில் போட்டாலும் சரி, நின்றுட்டு போட்டாலும் சரி, நம்மளுக்கு அந்த சிட்டப்பில் போடுறது ஒரு சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புல்லட் பட்டன் வந்து நம்மளுக்கு அந்த சிட்டப்பு பக்கத்தில் இருக்கணும். ஏன்னா சிட்டப் வந்து நம்ம டப்புன்னு தொட்டுட்டு டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொட்டேட் அடிக்கணும். க்ளோவால் தொட்டுட்டு டப்புன்னு ரொட்டேட் அடிக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் பெருசாக்கி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அது என்னது ஸ்ப்ரிண்ட் பட்டன் தான். ஸ்ப்ரிண்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம டக்குனு க்ளோவில் போட்டு டப்புன்னு வெளியே ஒன்றும் இல்லை, மூவ்மெண்ட் கொடுக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா அதை வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக, உங்கள் கைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோவில் எங்கே ப்ரோ வைக்கணும் அப்படின்னு எனக்கு வந்து க்ளோவில் வந்து விழவே மாட்டேங்க ப்ரோ, எனக்கு வந்து அதை தொட்டுட்டு இதை தோட்டத்துக்குள்ளே டப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனிமி அடிச்சிருந்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜம்ப் பண்ணுவோம்மா, சாரி ஸ்ப்ரிண்ட் பண்ணுவோம்மா, ஜம்ப்னே வருது. ஸ்ப்ரிண்ட் பண்ணுற பட்டனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் சைட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டப்புன்னு வந்து க்ளோவில் வந்து கையில் மாட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது ரூம் மேட்சஸ் அண்ட் ட்ரைனிங் மோட்ஸ் தான். இது வந்து உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ்க்காக தான். நீங்கள் வந்து சும்மா கிடைக்கிற ரூம் கார்டெல்லாம் வச்சு சண்டெல்லாம் போட்டு நடக்காதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோடில் இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோவில் கொண்டு வந்திருக்காங்கல்ல, அந்த க்ளோவல் ப்ராக்டிஸில் இல்லைன்னா உங்களுக்கு ரூம் மேட்ச் தான் சிறந்தது எனக்கு தெரிஞ்சு. அதில் கூட அவ்வளோவா போட முடியாது. வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ரூம் மேட்சஸ்லாம் போடலாம். சும்மா இருக்க கார்டெலாம் பார்த்தீங்கன்னா சண்டை போடாமல் இப்படி வந்து ஏதாட்டி யூஸ்ஃபுல்லாக வந்து பழகி பாருங்கள். டப்புன்னு ஒரு அடி தான், டப்புனு ஒரு அடி அடிச்சுட்டு சக்குன்னு உட்காந்து சட்டுன்னு உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொல்லட்ட ஆரம்பிச்சிருங்க. அந்த க்ளூவால் பார்த்தீங்கன்னா தொட்டுட்டு டப்புனு சொல்லட்ட ஆரம்பிச்சிருங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விழுந்துடும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போடக்கூடாது. அது எந்த இடத்துலலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பின்னாடி சொல்கிறேன். டப்புன்னு ஒரே ஒரு அடி தான், ஒரே ஒரு அடி அடிச்சுட்டு டப்புன்னு உட்காந்து அந்த உட்காந்து டப்புன்னு மூணே மூணு தடவை தான் பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக போட்டிருக்கேன் இந்த தடவை வேறு லெவலில். டப்புன்னு உட்காந்து அந்த க்ளோவல் பட்டனை டப்புன்னு தொட்டுட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அது என்னது உட்கார பட்டனை தொட்டுட்டு அடுத்து க்ளோவலை தொட்டுட்டு டப்புன்னு யோசிக்காதீங்க. அந்த ஒரு அது என்னது புல்லட்டு பட்டன் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக சுற்றி ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஐயோ கொடுத்த காசுக்கு நடிகை என் ஃப்ரெண்டை தான் கூட்டு வந்தால் அவன் ஆஃப்லைன் போயிட்டான்னு நினைக்கேன். என்னென்னு தெரில, அவன் இந்த மேட்ச்சில் ஆஃப்லைன்லாம் போகமாட்டான்னு நினைக்கேன். சும்மா அவன் பாட் ஐடியில் வந்தான், சும்மா வார்ம் அப்பில் க்ளோவல் சும்மா தானே வச்சுருக்கேன், எனக்கு வந்து இது பண்ணு மாப்பில் அப்படின்னு சொன்னதுக்கு வேறு லெவலில் வச்சு. ஐயோ கொடுத்த காசுக்கு நடிகை ஏன் என்ன போட்டு அடிக்க, கொடுத்த காசுக்கு நடிகையா ஒரு ரூம் கார்டு கேட்டது தப்பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னது, நான் வந்து தம்ப்நெயிலுக்கு பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிட்டு கிடந்தேன், சாரி தம்ப்நெயிலுக்கு பார்த்தீங்கன்னா போட்டுட்டு கிடந்தேன் க்ளோவில். அவன் வந்து ஆஃப்லைன் போயிட்டான்னு நினைக்கேன். ஆஃப்லைன் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் போனதுக்கப்புறம் பாட்டு என்னை போட்டு அடிக்கிங்க, என்னை வந்து விடவே இல்லை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா வேறு லெவல் ஒரு ஹேக்கர் ஹெட்ஷாட். இது வந்து ஒரு நூப் அடித்தது, அதெல்லாம் விட்டுருங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனிமையை கன்ஃபியூஸ் பண்ணதுக்கும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு கூட தான் சும்மா விளையாண்டுட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல பிளேயர் கூட விளையாடணும்னா இது வந்து போக போக பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளூவெல்லாம் போட்டு பழகலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நூப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னெல்லாம் நூப்புன்னு சொன்னால் நான் கவலைப்பட மாட்டேன், ஆனால் நீங்கள் வந்து கவலைப்பட்டுறக்கூடாதுல நம்ம சப்ஸ்கிரைபரில். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் உண்மையாலே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அருணுக்கு வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட கஸ்டம் கார்டெலாம் கிடையாது, ரூம் மேட்ச் அந்த இது பண்ணுவோம்னா ரூம் கார்டு வந்து என்கிட்ட கிடையவே கிடையாது. அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா கேட்டேன், கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சொல்லலை, வார்ம் அப்பில் நம்ம போடும், என் பாட் ஐடியில் இருக்குது வா போடும் அப்படின்ட்டு வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணான். அவனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரிக்ஸ் வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிடுங்க. இது வந்து வேறு லெவல் ட்ரிக்ஸ் தான் வந்து. நீங்கள் வந்து ஒரு அடி அடிச்சுட்டு சட்டக்குன்னு வந்து இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாருமே உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் வாயை மூட்டு போக வேண்டியதான். அவ்வளோ சூப்பரான ஒரு ட்ரிக்ஸ் தான். இந்த ட்ரிக்ஸை பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நம்ம ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணிடுவோம் கண்டிப்பாக. பார்ப்போம்ப்பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். எப்போ ஏ பேராதிங்கப்பா, நான் வந்து சொன்னேன் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி க்ளோவல் போடக்கூடாது, நைட்டாக ஒரு கேப் போட்டு போடணும்னு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜோன் வரும்போது தான், ஜோன் வந்து ரொம்ப குட்டியாக வந்துட்டுனா பார்த்திங்கன்னா உங்களால் டப்புனு வெளியே ஓட முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சைடில் கேப் விட்டு லைட்டாக போட்டுக்கோங்க. நான் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அப்படி போட்டிருப்பேன், ஒரு சைடில் பார்த்திங்கன்னா கேப் விட்டு போடுங்க. அப்படின்னா தான் பார்த்திங்கன்னா உங்களால் வெளியே வர முடியாது, ரொம்ப சோன் வந்து குட்டி ஆகிட்டுனா வெளியே வர முடியாது. ஓகேயா, மித்த சைட்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஆனாலும் எவ்வளோ சுற்றி ஆனாலும் எவ்வளோ கிட்ட ஆனாலும் க்ளோவல் போட்டுக்கலாம். ஓகே எஸ் பை. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்டில் சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.